வெல்கம் டு ஏபி சமையல் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம காஜு கட்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் முந்திரி எடுத்திருக்கேன், அரை கப் சீனி எடுத்திருக்கேன். இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, லைட்டாக வானலை சூடு பண்ணி கொஞ்சமாக இதை வறுத்து எடுத்துடுறேன். ரொம்ப இது சூடாகிடக்கூடாது, லைட்டாக அந்த சில்னஸ் போகிறதுக்காக மட்டும் நான் வறுத்து எடுத்துடுறேன். வானல் இப்போ சூடாயிருச்சு, இப்போது இந்த முந்திரியை போட்டு லைட்டாக கிண்டி எடுத்துடலாம். அந்த சில்னஸ் மட்டும் போகணும். இது கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப போட்டு அரைச்சிடாதீங்க. இதை நம்ம ரொம்ப அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எண்ணெய் தன்மைலாம் வெளியே வந்துடும். ஸோ லைட்டாக பவுடர் ஆகிற அளவுக்கு நீங்கள் அரைச்சிடுங்க. நம்ம இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரை கப் சீனி போட்டுக்கலாம். சீனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். அரை கப் சீனிக்கு கால் கப் தண்ணி எடுத்துருக்கேன். பபிள்ஸ் வரது தெரியுதுங்களா? நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு கம்பி பதம் வரல, ஸோ இன்னும் கொஞ்சம் அது கொதிக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் வந்து உள்ளே போட்டுடலாம். ரொம்பவே உங்களுக்கு ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும்னு கூட அவசியம் இல்லை, லைட்டாக ஓரளவு உங்களுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கட்டியாகிடக்கூடாது, நீங்கள் கரெக்டான அளவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் பண்ணணும். நிறைய இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்து உங்களுக்கு வராது, அது சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டுறதுக்கு வராது. கரெக்டாக நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, அது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும், அதுவரை நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுடலாம். ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு, ரெடியான பதத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடு வந்து ஆறணும், ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆற விட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பீஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஓரளவு கை வந்து தாங்கிக்கிற சூடில் நம்ம வந்து அதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இதை வந்து ஆறட்டு. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, லைட்டாக சூடாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையும் கத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டு தடவி வச்சுருக்கேன். நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன், இந்த பிளேட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சப்பாத்தி மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை நம்ம லைட்டாக சாஃப்டாக உருட்டி எடுத்துடலாம். இதே இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம வந்து இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கார்னர் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கார்னர் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதே போல் ஷேப்பாக வராதது எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி தனியாக ஊட்டிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப பெரிய டைமண்டெல்லாம் நான் கட் பண்ணல. இப்போ நம்ம பெர்ஃபெக்டாக இல்லாத ஓரத்தெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம்.
கரெக்டான ஷேப்பில் வராத காஜு கட்லி எல்லாத்தையுமே நான் வந்து திருப்பி எடுத்து ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராசஸ் நான் எப்படி பண்ணணும் அதே இதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணி அதையும் நான் கட் பண்ணி எடுத்தேன். பட் எல்லாமே வந்து அந்த சூடு அந்த ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண்ணணும். திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த அளவு திக்னஸில் பண்ணியிருக்கேன். ஸோ திக்னஸ் வந்து ரொம்ப நீங்கள் தின்னாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் தடியாக பண்ணிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். டேஸ்டியான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் இதை சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுவையான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எபி சமையல்.